ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான சிக்கன் கறி ஒன்று பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். நான் இங்கே 1 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 tablespoons மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 2 tablespoons மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 teaspoon கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். அதோட 1 cup அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சிக்கனோட அளவை பொறுத்து தயிரை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து சிக்கன் மசாலா தயிர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற விட்டுறலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 5-6 கிராம்பு, 1 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கீரி வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டேன். இதோட 2 தக்காளியும் கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் கொஞ்சம் பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம் இந்த எண்ணெயிலேயும். இப்போ தக்காளி எல்லாம் தண்ணி நல்லா வற்றி நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற சிக்கனை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே எல்லா மசாலாவும் இதில் சேர்த்துருக்குறோம். அதனால் அந்த சிக்கனை மட்டும் அப்படியே சேர்த்து தக்காளி வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தக்காளி பேஸ்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இங்கே கல்லுப்பு தான் சேர்க்குறேன். உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு சிக்கனை வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கோம். இந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு மறுபடியும் சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு சிக்கன் 1-20 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கனில் நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. ஒரு செமி கிரேவி ஆகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வத்த விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி நல்லா தண்ணியெல்லாம் வத்தி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டால் நம்ம சிம்பிளான ஹோம் ஸ்டைல் சிக்கன் கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் கொடுங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.